இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்தியாவில் மாநிலங்கள் வாரியாக எவ்வளோ மழை கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ மழை கிடைக்குது, அப்போ இந்திய மாநிலங்களில் நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். பல மாநிலங்களில் எவ்வளோ மழை கிடைக்குது, எந்த மாநிலத்தில் அதிகமாக மழை கிடைக்குது, எந்த மாநிலங்களில் குறைவாக மழை கிடைக்குது, எந்த மாநிலங்களில் வந்து நடுத்தரமாக கிடைக்குது அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த நான் சொல்லக்கூடிய புள்ளி விவரங்கள், இதெல்லாம் பெரும்பாலும் புள்ளி விவரங்கள் தான். நான் எப்பயுமே சொல்லுவேன், இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் வந்து புள்ளி விவரங்கள் வந்து அதிகமாக சொல்லக்கூடாதுன்னு. ஆனால் புள்ளி விவரங்கள் தான் நமக்கு சில செய்திகளை சொல்லுகிறது. அந்த புள்ளி விவரங்களை இல்லை என்றால் நம்மால் அந்த செய்திகளை தெரிந்து கொள்ள முடியாது. அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த புள்ளி விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது, ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு நான் சொல்ல கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கனாக்கா, இந்தியாவில் கிடைக்கக்கூடிய மழையை அடிப்படையாக வச்சு நீங்கள் பிரிச்சிங்கன்னா, குறைவாக மழை பெறக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 11 மாநிலங்கள் வருது. அந்த 11 மாநிலங்களில் நமக்கு கீழே, அதாவது தமிழ்நாட்டுக்கு கீழே வந்து 9 மாநிலம் இருக்குது. 9 மாநிலங்களில் தமிழ்நாட்டுக்கு கீழே வந்து நம்ம விட குறைவாக மழை பெறக்கூடிய மாநிலங்கள் இருக்குது. நம்மோட சமமாக இருக்கக்கூடியது வந்து புதுச்சேரி. புதுச்சேரி அல்லது பாண்டிச்சேரியிலையும் தமிழ்நாட்டிலையும் நமக்கு கிடைக்கக்கூடிய மழை 998 மில்லிமீட்டர். அதே மாதிரி நமக்கு வந்து அதிகமாக மழை பெறக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஒரு 8 மாநிலங்களை வந்து சொல்கிறாங்க. 8 மாநிலங்களில் அதிகமான மழை, அதிகமான மழைன்னா 2000 மில்லிமீட்டருக்கு மேலே கிடைக்கக்கூடிய மழை வந்து கிட்டத்தட்ட வந்து 8 மாநிலங்களில் இருக்குது. அதே மாதிரி ஆயிரம் மில்லிமீட்டர்லேருந்து 1999 மில்லிமீட்டர் வரைக்கும் கிடைக்கக்கூடிய மழை பெறக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 14 மாநிலங்கள் இருக்குது. குறைவாக மழை எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம், சரிங்களா? அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது குறைவாக மாநிலம் கிடைக்கக்கூடிய மழை கிடைக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து ஒன்று ராஜஸ்தான், ஆந்திரா, குஜராத், டையூ டாமன், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், தெலுங்கானா, தமிழ்நாடு, புதுச்சேரி. இந்த 11 மாநிலங்கள் தான் இந்தியாவில் வந்து குறைவாக மழை பெறக்கூடிய ஒரு பகுதிகள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி அதிகமாக மழை பெய்யக்கூடியது அப்படி பார்த்தினா அது ஒரு 8 மாநிலங்கள் வருது. அதாவது நான் சொல்கிறது ஒரு 2000 மில்லிமீட்டருக்கு மேலே அதிகமாக மழை பெறக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் முக்கியமாக முதல்நிலையில் இருக்கக்கூடியது கோவா, கேரளா. இந்த 2 மாநிலங்களில் அதிகமான மழை கிடைக்குது. இதற்கு அடுத்தபடியாக வந்து அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், அதாவது மேற்கு வங்காளம், அந்தமான், தாதர் நாகர் ஹவேலி, இந்த மாநிலங்களில் எல்லாம் தான் 2000 மில்லிக்கு மேலே மழை கிடைக்கக்கூடிய பகுதிகள். அதற்கு பிறகு இதில் 1000 மில்லிமீட்டருக்கு இருந்து 1999 வரைக்கும் கிடைக்கக்கூடிய மழை கிடைக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து 14 மாநிலங்கள். அது என்னென்ன மாநிலம் அப்படின்றத பார்க்கலாம். ஒன்று பீகார், இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, ஒடிசா, திரிபுரா, உத்தரப்பிரதேசம், லட்சத்தீபம், ஜார்க்கண்ட். இந்த மாநிலங்கள்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1000 1999 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை கிடைக்கக்கூடிய பகுதிகள். கிட்டத்தட்ட இதை வந்து ஒரு நடுத்தரமான மழை பெறக்கூடிய பகுதிகள் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சொல்லலாம். இப்போ இன்னொன்று வந்து, இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குறைவான மழை பெறக்கூடிய பகுதிகளெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன். நான் கிட்டத்தட்ட 9 மாநிலங்கள் வந்து நம்ம விட ரொம்ப குறைச்சலான மழையை பெறக்கூடிய பகுதிகளாக இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இதுவரைக்கும் பார்த்ததில் வந்து உலக நாடுகளில் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவில் தான் அதிகமான மழை கிடைக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறபுஞ்சியில் தான் அதிக மழை கிடைக்குது. மான்சிராம் என்று சொல்லக்கூடிய பகுதி தான் உலகத்திலேயே அதிகமான மழை பெறக்கூடிய பகுதியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்படி இல்லாமல் ஒவ்வொரு பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய
இடங்களில் வந்து இந்த மாதிரி மழை அதிகமாக கிடைக்கக்கூடிய பகுதிகள் வந்து இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியாவை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னாக்கா, மேகாலயாவில் வந்து மாசின்ராம் சிறபுஞ்சி, தமிழ்நாட்டில் சின்னக்கல்லார், கேரளாவில் நேரியமங்கலம், மகாராஷ்டிராவில் ஆம்போலி, உத்தரகாண்டில் தித்தார்கஞ்ச், ஒரிசாவில் வந்து சந்த்பால், கர்நாடகாவில் ஆடும்பே, இது எல்லாமே மழை அதிகமாக பெறக்கூடிய பகுதிகள். அதாவது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் மழை அதிகமாக பெறக்கூடிய பகுதிகள்.